admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli. இப்போலாம் ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே அளவற்ற அதிரடி அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனந்தி, முன்பெல்லாம் சிக்ஸர்கள் அப்படின்ற காட்சி எப்போதாவது தான் நம்ம பார்க்க முடியும், ஆனா இப்போ ஓவருக்கு ஓவர் ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. திலகவதி, ரைட். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல சிக்ஸர்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கலாம். ஐபிஎல் ஆரம்ப காலத்தில் ஒரு போட்டியில் அடிக்கப்படும் சராசரி சிக்ஸர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்திலேயே இருந்தது. இது 2014 ஆண்டு வாக்கில் இரட்டை இலக்கை தொட்டது. தற்போது முதன்முறையாக இந்த தொடரில் சராசரி சிக்ஸர்களின் எண்ணிக்கை 15 கடந்துள்ளது. சிக்ஸர்கள் அதிக அளவில் பறக்க பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கூறுகிறார் கிரிக்கெட் பயிற்சியாளர் வி.வி. கிரி. கிரிக்கெட் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. சில விக்கெட் தான் இப்ப 2-3 நாளா லோ ஸ்கோரிங் மேட்சஸ் வந்துருக்கு. அது வரைக்கும் பாருங்க, 220 ஆச்சு, அவன் திருப்பி அடிக்கிறான். அந்த மாதிரி 200 மேல போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து விக்கெட் ஃபிளாட்டா இருக்கிறதுனால அடிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கு. அப்புறம் பால் ஸ்பீடு வந்து நல்லா நின்று வராமல் நேராக டைரெக்டாக நல்லா சீம் ஆச்சுனாக்க இன்னும் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. மைதானங்களில் பவுண்டரி எல்லை சுருங்கியதும் கூட சிக்ஸர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர சரவடி ஆட்டமாடும் பேட்டர்களை கட்டுப்படுத்த பவுலர்கள் பல்வேறு வித்தைகளை பயன்படுத்தும் நிலையில் அதை எதிர்கொள்ள இம்ப்ரவைஸ்ட் ஷாட்கள், அதாவது வழக்கத்திற்கு மாறான வித்தியாசமான ஷாட்களை பேட்ஸ்மேன்கள் ஆடுகின்றனர் என்கிறார் பயிற்சியாளர் வி.வி. கிரி. இந்த இம்ப்ரோவைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிட்டிங் சிக்ஸஸ். எப்படின்னா, போலர் வந்து பிளான் பண்ணி யார்க்கர் அந்த மாதிரி பால் வந்து அடிக்க முடியாதபடி போடுவாங்க. மேக்ஸிமம் அடித்தா கூட 1-2 தான் வரும். ஆனால் அந்த இம்ப்ரோவைசேஷன் பண்ணும்போது எப்படின்னா, அண்டர்நீத் த பால்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது நல்லா பென் பண்ணிட்டு பால் பிச்சான உடனே அப்படி தூக்கி விடுறது. அது வந்து நீங்கள் பார்த்தா நிக்கோலஸ் பூரான் ரொம்ப நல்லா விளையாடுவார். அவர் என்ன பண்ணுவார், சாதாரண அப்படி அடிக்கிற ஒரு ஷாட்டை அடியில் போய் சிக்ஸ் அடிச்சுடுவார். அந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. தென் லேப் ஷாட்டு அப்படின்னா, இந்த லேப் ஷாட்டு இந்த லெக் ஸ்லிப் மேலே அடிக்குது. அப்புறம் வந்து ஸ்கூப் ஷாட்னு இருக்குது, அது வந்து விக்கெட் கீப்பர் தலைக்கு மேலேயே அடிக்கிறாங்க. மூணாவது அப்பர் கட்னு இருக்குது, பவுன்ஸ் ஆகி வெளியே போகிறது வந்து இப்படி அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இம்ப்ரோவைஸ்டு ஷாட்ஸு. இது வந்து எல்லோரும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஈவன் நல்ல நல்ல சின்ன சின்ன புது புது பிளேயர்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அதனால தான் சிக்ஸஸ் அதிகமாக இருக்குது. சிக்ஸர்கள் எண்ணிக்கை அதிகரித்த போதும் பவுண்டரிகள் எண்ணிக்கை பெரிதாக அதிகரிக்கவில்லை என்பது புள்ளி விவரங்களில் புலனாகிறது. ஐபிஎல் தொடக்கத்தில் பவுண்டரிகள் சராசரியாக போட்டிக்கு 28-29 ஆக இருந்தது. தற்போதும் அதே எண்ணிக்கையே நீடிக்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் சிக்ஸர்களின் எண்ணிக்கை அதிகரித்து பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம் செலுத்துவது T20 கிரிக்கெட்டுக்கு நீண்டகால நோக்கில் பாதகமாகவே முடியும். பேட்டிற்கும் பந்திற்கும் சரியான போட்டி இருப்பதை நிஜமான விறுவிறுப்பை தரும் என்பதே கிரிக்கெட் ஆர்வலர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. அட்மிஷன்ஸ் ஓபன். Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli.